வயரத்தான் கரெக்டா இருக்குது. நிமிந்தா நிமிந்திரா நீ அண்ணாந்தல பாக்கணும் பரவாயில்லையா? சரி விடு பாடு. சென்னை பிடிச்சு நடக்கும் போதே சுண்ணி பிடிச்சு நடந்தவன், துணிய பிடிச்சு நடந்தவன் வந்து இந்த போர்டு போடுறான். இந்த கொரோனா லீவ் விட்ட உடனே இதுக்கு வந்துட்டானுங்க. ஓ நான் தாங்க, நான் தாங்க, ஏன்டா சோழ முத்து? யாரு முதல முத்து? நானா? ஆமா. உனக்கு வயசு என்ன? இந்த எத்தனாவது படிக்கிற? ஆறாவது படிக்கிறியா? இந்த கொரோனா லீவ் விட்ட உடனே இதுக்கு வந்துட்ட. இப்படி அடுத்த வருஷத்துக்குள்ள எங்களுக்கு கூத்தல் பெரிய காலையில வச்சுக்கலாம். இப்ப பெரியப்ப கிடையாதா? கால அப்படி போகுது, என்ன பண்றது? என் தலையெழுத்து அப்படி குழாயில மாட்டி. சரி ஒண்ணு இல்லப்பா, வேற ஒண்ணு இல்ல. பள்ளிக்கூடத்துக்கு போகலாம், அடிச்சு புடிச்சு புடிச்சு அடிச்சு போடுவேன். இல்ல என் வீட்டுக்காரி தம்பிட்டு போயிருந்தான். இவன் கண்ணு மலையும் வீட்டுக்காரி ரெண்டு நாளையும் அடிச்சிருக்கிறேன். இதெல்லாம் எப்படா பழி வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த வேஷம் போட்டு வந்ததான் அடிக்க முடியும். அப்ப கேட்க போறனா என்ன? வெங்காயத்து கேப்பான். அப்ப அடிக்க முடியுமா? அந்த பழியெல்லாம் இப்ப தீர்த்துக்கிறான். சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். ஆமா, யார் நீங்க? என்ன, எங்க இருந்து வர்றீங்க? அப்படி இருந்து கொஞ்சம் விவரமா சொல்லு பாருங்க.
அவர்களுக்கும் நம் கலைக்குழு சார்பாக வணக்கம். ஏய் காலையில கோட்டரை கொடுத்துடணும். என்ன பேருங்க? என்னுடைய பேரோ அபிமன்னன். ஓ அபிமன்னனுக்கு ஜெய். சரி அபிமன்னன் ரைட்டு. உங்க பெத்தவ யாரு? எங்க வரட்டும்? இல்ல ஏறி எது வரட்டும். சொல்லுங்க. பெரியப்பா அவர் தான் உங்களை கூட்டி வர சொன்னார். மூத்தவரும் ரெண்டு பேரும் கூட்டி வர சொன்னாங்க.